வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஆர்டரை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஓகேவா? ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மூணு பார் செட்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. மை ஆர்டர்ஸ், அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதில் நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லா பொருளுமே அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதில் லேட்டஸ்ட்டாக நீங்கள் எது போட்டிருக்கீங்க, எதை கேன்சல் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆர்டரு பண்ணது ஷிப் ஆயிடுச்சா இல்லையா, டெலிவரிக்கு வெளியே வந்திருக்கா இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் நீடு ஹெல்ப் அப்படின்னு ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் கேன்சலை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? கேன்சலை கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரீசன் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன், ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் போட்டுக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே மறுபடியும் ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க, மறுபடியும் கமெண்ட் ஏதாவது நீங்கள் ஏதோ ஃபீட்பேக் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா அதில் போடலாம். இல்லாட்டி சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகேவா, நீங்கள் கேன்சல் ஆகிடும் உங்கள் ஆர்டர். பார்த்தீங்கன்னா இஃப் யூ கேன்சல் நவ் யூ மே நாட் பி ஏபிள் டு அவைல் திஸ் டீல் அகெயின், டு யூ ஸ்டில் வாண்ட் டு கேன்சல்னு கேட்குது. ஆர்டரை கேன்சல் பண்ண கன்ஃபார்ம் கேட்குது, கொடுத்துட்டேன். கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டு, ஓகேவா? இப்போ வந்துட்டு கேன்சலேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 4 hoursக்குள்ளே அது வந்து அப்டேட் ஆயிரும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஒரு 1/2 hourலேயே அப்டேட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் எது பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதாவது ரீஃபண்டுக்கு 4 hours ஆகுமா, ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருந்தா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, ஸோ உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, மினிமம் ஒரு 10 days வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே எப்படி ரிட்டர்ன் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.